நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தில் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட், எக்ஸாம் எந்த சிட்டியில், உங்களுக்கான லொக்கேஷன் என்ன, அதே போல் எக்ஸாம் டைமிங் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட் அதியமான் டீம் டாட் காமில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ரயில்வே அப்படின்ற மெனுக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெனுக்கில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீசென்ட் போஸ்ட்டில் ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் டேட், எக்ஸாம் டைம், எக்ஸாம் சென்டர், இந்த டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான நாள், தேர்வு மையம், நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய நேரம், இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட யூசர் ஐடி, யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணும். யூசர் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களோட யூசர் ஐடி. அதே போல் யூசர் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் அந்த இடத்துல என்டர் பண்ண போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை யூசர் ஐடியில் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைல். இதில் எக்ஸாம் என்ன லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்க, எக்ஸாம் டேட் என்ன, அதே போல் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் டைமிங் எவ்வளோ, என்ன டைமிங் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம், அதே போல் எவ்வளோ நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் எந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க, என்ன சிட்டி அப்படின்றத கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலம், அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சேலத்தில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. எக்ஸாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ். எக்ஸாம் டேட்டு இப்போ 29th அப்படின்னு இருக்கணும். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து 4 நாளுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 29th எக்ஸாம் அப்படின்னா 25th உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு 20 அப்படின்னா 4 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸாம் டேட் வந்து மாறுபடும். ஒருத்தருக்கு 20ஆம் தேதி அப்படின்னு இருந்தால் இன்னொருத்தருக்கு 15ஆம் தேதி, ஒருத்தருக்கு 10ஆம் தேதி, இந்த மாதிரி எக்ஸாம் டேட் மாறுபடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே டேட்டில் எக்ஸாம் நடக்காது, அதே போல் ஒரே டைமிங்கில் எக்ஸாம் நடக்காது. ஸோ ஷிஃப்ட் வைஸாக எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த ஷிஃப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் மொத்தம் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 60 நிமிஷம் நடக்கும். ஏற்கனவே ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாம்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்கும். ஸோ அது எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதியமான் குழுமத்தின் சார்பாக வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் ஏஎல்பி எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும். அதே போல் ரயில்வேல இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பங்கள் எங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.